हेलो फ्रेंड्स, वेलकम टू देवीस किचन। இன்னைக்கு அரிசி ரொட்டி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப ஈஸியா 10 நிமிஷத்துல பண்ணக்கூடிய அருமையான டிஷ். ரொம்ப சாஃப்ட்டா டேஸ்டா ரொம்ப நல்லா இருக்கும். வாங்க இத இப்ப எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டவ்ல ஒரு பாத்திரத்தை வெச்சுக்கோங்க. அதுல தண்ணி ஊத்துறேன். இது 1/2 லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊத்தி இருக்கேன். இப்ப இந்த தண்ணியில 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் ஊத்தினா கட்டி வராம வரும், அதுக்காக தான் எண்ணெய் ஊத்திக்கணும். இப்ப தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இத ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா தண்ணி கொதிக்கட்டும். 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா தண்ணி இந்த மாதிரி கொதிக்கணும். நல்லா கொதிச்சாதான் கட்டி வராம நம்மளுக்கு நல்லா வரும் களி மாதிரி மாவு. இப்போ அரிசி மாவு போட்டுக்கலாம். நான் 2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேன். இது 300 கிராம் அளவுக்கு இருக்கும். இப்போ இதை உள்ள போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாவை நம்ம கலக்கின்ற மாதிரி பாருங்க, இந்த மாதிரி நல்லா கடைஞ்சு விட்டுக்கணும். கட்டி இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி கலந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, கட்டியெல்லாம் எதுவும் இல்லாமல் மாவு நல்லா வந்திருக்கு. இப்போ இதில் மற்ற ஐட்டம்லாம் சேர்த்துடலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் உள்ள போட்டுக்கோங்க. 4 பச்சை மிளகாய் சின்ன சின்னசாக வெட்டி வச்சிருக்கேன், அதையும் உள்ள போட்டுடலாம். பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி கொஞ்சம், பொடியாக கட் பண்ண கருவேப்பில கொஞ்சம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் எல்லாம் கலக்கிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதில் சின்ன சின்னசாக தேங்காய் கட் பண்ணி சேர்த்துக்கிட்டா கூட இன்னமும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் நான் இன்னைக்கு சேர்க்கலை. மாவு பாருங்கள், இந்த அளவுக்கு கெட்டியாக இருக்கணும். இந்த மாதிரி கெட்டியாக இருந்தால் தான் நம்ம உருண்டை பிடிக்கும் போது நம்மளுக்கு தட்டுறதுக்கு நல்லா வரும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ரொட்டி தட்டிடலாம். அதுக்கு நான் இன்னைக்கு ஒரு எண்ணெய் கவர் எடுத்திருக்கேன். வாழை இலையிலையும் தட்டலாம், நல்லா வரும். ஆனால் நான் எண்ணெய் கவர் தான் எடுத்திருக்கேன். இப்போ இதில் கையில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கிட்டு மாவை இந்த மாதிரி நல்லா ரவுண்டாக உருண்டை பிடிச்சிக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு இதை தட்ட ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு எண்ணெய் வேணும்னா இன்னும் கொஞ்சம் தடவிக்கிட்டு கையில் இந்த மாதிரி மெதுவாக தட்டிக்கோங்க. நம்ம வெங்காயம்லாம் போட்டிருக்கிறதால சைட்லெல்லாம் கிழிஞ்சு தான் வரும், அது ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம லாஸ்ட்டில் மெதுவாக அதை எல்லா பக்கமும் அழுத்தி விட்டுக்கிட்டோன்னா கரெக்டாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி ஓப்பன் ஆகிற இடத்த இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கிட்டிங்கன்னா சரியாக வந்துடும். நம்ம வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் போடுறதால சைட்லெல்லாம் அப்படி தான் ஓப்பன் ஆகும். நம்ம கையில் லைட்டாக லாஸ்ட்டில் இந்த மாதிரி அழுத்தி விட்டுக்கிட்டோன்னா ரவுண்டாக வந்துடும். இப்போ ரெடி ஆயிடுச்சு, சுட்டுடலாம். ஸ்டவ்வில் தவா வச்சு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லைட்டாக தவாவில் எண்ணெய் தடவிக்கோங்க. தவா சூடானதுக்கப்புறமா இப்போ தட்டி வச்ச ரொட்டியை அதில் போட்டுடலாம். பாருங்கள், இந்த மாதிரி தவாவில் போட்டுக்கோங்க. இப்போ இதில் 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு, திருப்பி போடுறேன். இன்னொரு பக்கமும் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். பாருங்கள், ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ ரொம்ப சுவையான அரிசி ரொட்டி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தேங்காய் சட்னி ரொம்ப அருமையாக இருக்கும். ரொம்ப சூப்பரான அரிசி ரொட்டி, ஈஸியாக 10 நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், இதை நான் பிச்சு காட்டுறேன். எவ்வளோ சாஃப்டாக எவ்வளோ அருமையாக வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.